ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இன்றைக்கி நேரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப் கண்ட்ரோலர். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கண்ட்ரோல் செட்டப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப், அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 24 ஸ்டெப்பு இருக்குன்னா 24 நம்ம பேரில் கனெக்ட் பண்ணிட்டு அதை லூப் பண்ணி லூப் பண்ணி ப்ளஸ் மைனஸ் லூப் பண்ணி லூப் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு படி எல்லா படிக்கும் கொண்டு போயிட்டு நம்ம ரெண்டு சென்சார் கனெக்ட் பண்ணி டாப்பு பாட்டமில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் ஆன் பண்ணினா டோட்டல் லைட் ஆன் ஆகும். அதேமாதிரி ஒன்ஸ் க்ராஸ் பண்ணிங்கன்னா எல்லா டோட்டா எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிரும். ஸோ அது மாதிரி கான்செப்ட் தான் அந்த சர்க்யூட்டு. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்ல போனால், ஒரு லைட் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சு கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கு பிறகு ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா சென்சர் டைப் ஆன் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் வந்து பாட்டம் சென்சர் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும், அதேமாதிரி டாப் சென்சர் பண்ணோம்னா உங்கள் டோட்டலாக லைட்டும் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் சர்க்யூட்டு. ஸோ இதன் கன்சென்ட் டீட்டெயில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது எப்படி கனெக்ட் பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இதுக்கான சோர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை ரன் ஆகக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வோல்ட் இந்த ஃபஸ்ட்டு பின்னு. இந்த செகண்ட் பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இது பார்த்திங்கன்னா சென்சரோட ப்ளஸ்ஸு, சென்சரோட மைனஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா மைன், அதாவது ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு, இது பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட்டு, சென்சரோட மைனஸு. ஸோ இந்த இன்புட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சென்சரோட இன்புட்டு, அதாவது சென்சரை பார்த்திங்கன்னா 3 லீடு வரும். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5 வோல்ட்டு மைனஸு, அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஒயர் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐசி ப்ரோக்ராம் ஐசி கண்ட்ரோலர். இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரு, அதாவது 12 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்புட் நம்ம கொடுக்குற 12 வோல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐசி 5 வோல்ட் தான் கெப்பாசிட்டி. ஸோ அது பார்த்திங்கன்னா 5 வோல்ட் செக்ஷனுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி இந்த டோட்டல் சர்க்யூட் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்சர் எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. இதுதான் நம்ம சென்சாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது சென்சாரு. ஸோ இந்த ப்ளூ ஒயரு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த ப்ரௌன் ஒயர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பவர் சப்ளை, இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, அதாவது சென்சாரோட அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த மைனஸுங்கிறது தான் கிரவுண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சரோட 5 வோல்ட்டு, அதாவது ப்ரௌன் ஒயர் பார்த்தீங்கன்னா சென்சரோட 5 வோல்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சரோட அவுட்டு. ஸோ இந்த அவுட்டு, அதாவது சென்சரோட அவுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும், அதாவது இந்த கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டமு, ஸோ அது பார்த்தீங்கன்னா டாப்பு. உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற சென்சார் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆன் ஆகிற மாதிரியும், அதே இண்டிவிஜுவலாக கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள், உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப் கண்ட்ரோலு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு ஸ்ட்ரிப்பு, அதாவது ரன்னிங் ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சைடு ஸ்ட்ரிப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோட் ஆப்ஷன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும் இண்டிவிஜுவலாக. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளைனாக கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் கண்ட்ரோலரு, அதாவது 24 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் ஒன்ஸ் ஒவ்வொன்றா ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டிசைன் பண்ணிடும். ஸோ இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தேவைப்பட மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்பரை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டாப்பில் கொடுக்குறேன், அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீடைல் அட்ரஸோடு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பவர் சப்ளை யூனிட்டு. பவர் சப்ளை யூனிட் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கான 12 வோல்ட் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும் இன்புட்டு. ஸோ பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காமனுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளையோட லிங்க் பண்ணிட்டு நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு, அதாவது பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வோல்ட்டு பார்த்திங்கன்னா
நம்ம நேரத்தில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி, ஸோ இதை பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலி ஓப்பனில் கொடுக்கணும். ஏன்னா சென்சார் ட்ரிகர் அப்போ ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பனில் கொடுத்து வர்றோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்று பவர் சப்ளை யூனிட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இந்த மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் சென்சரோட 5 வோல்ட் மைனஸ் கூட க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை, பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாரோட 5 வோல்ட் பவர் சப்ளை, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாரோட மைனஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாரோட அவுட் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி இந்த காமன், அதாவது நார்மலி க்ளோஸு நார்மலி ஓப்பன் காமனுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, காமனுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 12 வோல்ட், அதாவது இதுக்கான பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட்டு சென்ட்ரில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா காமன் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும் அந்த காமன் பின்னே. இது நார்மலி ஓப்பனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்இடியோட பாசிட்டிவ் அவுட்புட்டு, கிரவுண்டு பார்த்திங்கன்னா எல்இடியோட கிரவுண்டு பார்த்திங்கன்னா கிரௌண்டில் கனெக்ட் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து எனக்கு சென்சார் ஆப்ரேட் ஆகாமல் எனக்கு வந்து இதில் நார்மலி க்ளோஸில் இருக்குது, அதாவது சுவிட்சு போட்டால் மட்டும் ஆன் ஆகணும், எல்லா லைட்டும் ஆன் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ரிலேக்கு ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். டூ வே சுவிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் இன்புட் உங்களுக்கு கொடுத்துட்டு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரெண்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலி க்ளோஸை கொடுத்துடணும், ஒரு எட்ஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலி ஓப்பன் அதில் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அந்த செக்ஷன் மட்டும் வேலை செய்யும். ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் மொத்தம் ஒர்க் ஆகும், ஆன் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோல் எதுவும் ஒர்க் ஆகுது, உங்கள் டோட்டல் லைட் ஆஃப் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைனோட போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் கனெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட் நம்ம ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்தாச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சென்சர் ட்ரிகர் ஆச்சுன்னா நமக்கு பின்னாடி க்ளோ ஆகும் எல்இடி, பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மாதிரி கண்ட்ரோல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.